நமஸ்காரம். இன்னைக்கு நான் பண்ண போறது கோவக்காய் கறி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? பண்றதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்களும் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கான்னு இது எனக்கு பதில் போடுங்க. இல்பச்சட்டி அடுப்புல போட்டிருக்கேன், எண்ணெய் ஊத்துறேன். எண்ணெய் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் நிறையா ஊற்றுவேன், நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வேணுன்னா கம்மியாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு செவந்த உடனே காய் நறுக்கி வச்சுருக்கேன். காய் நான் சின்னதாக நறுக்கிக்கேன். உங்களுக்கு பிடிச்சா கொஞ்சம் நீட் நீட்டாக கூட நறுக்கிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சாலும் பண்ணுங்கள், இல்லை நீட் நீட்டாக நறுக்கினாலும் நல்லாயிருக்கும். கோவக்காய் காய் போடுறேன். காய் போட்டு அந்த கடுகு பொருட்கள்லாம் கொஞ்சம் கடகு வீட்டு வரணும். இது அடியில் இது கருகி அதனால் கடகு வீட்டு கொஞ்ச நாள் எதுவுமே போடாமல் கொஞ்ச நாள் வதக்கணும். உப்பு வதக்கலாம், கொஞ்சம் கழிச்சு தான் போடணும். அடுப்பை மீடியமாக வச்சுட்டு ரொம்ப கொஞ்சம் வச்சாக சீஞ்சு போயிடும். அதனால் மீடியமாக வச்சுட்டு காய் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு முடிச்சுவாங்க. அதை கொஞ்சம் வதங்கணும். வதங்கின பிறகு தான் உப்பு போடணும். இப்போ கலரி விடுவோம். எல்லா காயும் போட்டு கலரி விடுவோம். இதில் காய் போட்டு 5 நிமிஷம் ஆறுக்கு அது வதங்கத்தை வந்து வச்சுருந்தேன். 2 வாட்டி நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ உப்பு போடணும். உப்பு போட்டுட்டு 1-2 நிமிஷம் விடணும். உப்பெல்லாம் அதில் இழுத்துக்கிற மாதிரி 2 நிமிஷம் விட்டணும். அப்புறம்தான் மிளகாய் பொடி போடணும். மஞ்சப்பொடி மிளகாய் பொடி அப்புறம் போடணும். இப்போ உப்பு போடுறேன். உப்பு போட்டு கலரி விட்டாக்க அந்த உப்பு அதில் இழுத்துக்கிற மாதிரி 1-2 நிமிஷம் விட்டுணும். நல்லா வதங்கணும். 1-2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம்னாக்க நல்லா அதை உப்பு அதில் இழுத்துட்டு நல்லா வதங்கிடும். அப்புறம் மஞ்சப்பொடியும் மிளகாப்பொடி போட்டு மூடி வைக்கணும். அது சொல்கிறேன் நான் காமிக்கிறேன். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அதனால மஞ்சப்பொடியும் மிளகாப்பொடியும் போட்டு மூடி வைக்கணும். நல்லா கலரி விட்டுட்டு மூடி வச்சோம்னா உப்பு உரப்பு எல்லாம் அதில் இறங்கிக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஆவியில் உள்ள எல்லாம் வெந்து சூப்பராக. இப்போ மூடி வைக்க போகிறேன். மூடி வச்சுட்டு 1 நிமிஷம் கழித்து கலரி விடணும். மொத்தம் 3 நிமிஷம் இருக்கணும். 1 நிமிஷத்துக்கு 1 வாட்டி 1 நிமிஷத்துக்கு 1 வாட்டி கலரி விட்டோம்னா அடி பிடிக்காமல் இருக்கும். அப்புறமா கறியை எடுத்துடலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு, கறி ரெடி. இதை ஒரு பாக்கெட்டில் எடுத்துடலாம். நான் சொன்ன மாதிரி 2 வாட்டி கலரி விட்டுட்டேன். இப்போ பாக்கெட்டில் எடுத்துடலாம். இதை சாத்துக்கு தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். என் பொண்ணு சாத்துல பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. சரியா? இதை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.